வணக்கம் நேயர்களே. கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் பரவத் தொடங்கிய நாள் முதல் நான்கு முறை, அதாவது இன்று இரவு 8 மணிக்கு நடைபெற்ற பிரதமர் உரையோடு சேர்த்து 4 முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். தற்போது இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசிய அந்த 8 மணிக்கு பேசிய உரையில், ஒட்டுமொத்த இந்தியாவும் வலிமையோடு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருந்தால்தான் இந்த கொரோனாவை வெல்ல முடியும், உலகத்திற்கே இந்தியா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜையும் தன்னுடைய உரையில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் இன்று இந்த கலந்துரையாடலில் வர இருக்கிறார்கள். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு ப. கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக ஸ்கைப் மூலமாக பொருளாதார பேராசிரியர் திரு கனகசபாபதி அவர்கள் ஸ்கைப் மூலமாக இணைகிறார். கோவையிலிருந்து திரு கனகசபாபதி அவர்கள், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் திரு கனகசபாபதி. வணக்கம் சார். இப்போ இந்த கொரோனா நோய் தொற்று பரவ தொடங்கியது முதலே நம்முடைய பாரத பிரதமர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அதில் நான் சொன்ன மாதிரி 3 முறை ஏற்கனவே மக்களுக்கு உரையாற்றினார். 4வது முறையாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 8 மணிலேருந்து கிட்டத்தட்ட 30 நிமிடம் பிரதமர் பேசியிருந்தார். பல்வேறு முக்கிய அம்சங்கள் அவருடைய உரையில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்தியா வந்து இது இந்த போர் முடிவுக்கு வர வேண்டிய சூழல் இதுவல்ல, தருணம் இதுவல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். உலக நாடுகளின் பார்வையில் கூட பார்க்க போனால் இந்தியாவுடைய இந்த கர்ஃப்யூ, ஊரடங்கு என்று சொல்வது தான் மிக முக்கியமான ஒரு தடுப்பு அம்சமாக பார்க்கப்படுகின்ற இந்த வேளையில், அடுத்ததாக வரக்கூடிய இந்த 4வது கட்ட நோய் தடுப்பு, இந்த கர்ஃப்யூ வந்து வித்தியாசமானதாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படிப்பட்டதாக இருக்கும், குறிப்பாக அது மாநிலங்களுடைய முடிவுகளுக்கே விடப்படும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இந்த ஊரடங்கு விஷயத்தை பொறுத்தவரை நாம் பின்னாடி வருவோம். ஆனால் உலக அளவில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் மிக அளவில் அதிக அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட மொத்த பாதிக்கப்பட்டவர்கள் 7% இறந்திருக்கிறார்கள் உலக அளவில். குறிப்பாக இத்தாலி, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே, வளரும் நாடுகள் அல்லது 2வது நிலையில் இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் எந்தளவுக்கு தாக்கம் இருக்கும், மக்கள் தொகை மிகுந்த நாடு என்ற கோணம்லாம் இருந்தது. அப்படி இருக்கிற இந்தியாவுடைய மரண விகிதம் என்பது 3% தான். பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து எப்போவுமே கூட, ஏன்னா மக்கள் தொகையும் அதிகம், அதனால் எண்ணிக்கை அதிகமாக தெரியும். ஆனால் சதவீதம் என்று பார்க்கும்போது இந்தியாவுடைய கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சதவீதம் 3%. இது வந்து இந்தியாவுடைய சரியான நேரத்தில் இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை. ஊரடங்கை மார்ச் 22ஆம் தேதியே அவர் ஆரம்பித்தார். ஜனதா கர்ஃப்யூ முதல்ல பாரத பிரதமர் அறிவித்தார். அப்போது ஒரு ட்ரையல் மாதிரி, பிறகு 2-3 நாட்களிலேயே பொது ஊரடங்கை அவர் அறிவித்து விட்டார். நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வந்தது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில குறைகள், எப்போவுமே எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தாச்சு, அது மாதிரி இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலே இருக்குது, 48 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நாம் வந்து ஓரளவு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு வந்து பழகிட்டோம். பிரதமருடைய உரையில் இந்த கொரோனா காலத்தில் அல்லது லாக்டவுனால் பொருளாதார பாதிப்பு என்பதற்கு ஒரு நிவாரணத்தை அறிவிச்சிட்டார். அழகாக 20 லட்சம் கோடி அளவு, கிட்டத்தட்ட 10% ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் 10%. பல பொருளாதார அறிஞர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமது பொருளாதாரத்தை, அதாவது லாக்டவுன் காலத்தில், ஊரடங்கு காலத்தில் வந்து அன்றாடம் உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்றதுனால அவங்களுக்கு அதுக்கு பணத்தை, நம்ம நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொண்ட நிதி, உதாரணத்துக்கு ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரங்கராஜன், ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் போன்றவர்கள்லாம் 7%, 3%, 4% தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் 10% ஜிடிபியில் ஒதுக்கியிருக்காருலாம் பெரிய அளவு அவங்க கேட்டதோட. இப்போ இது வந்து ஒரு பெரிய தப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். அப்போ பெரிய அளவு நிதி கிடைக்கும் அப்படின்றனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக, உளவியல் அடிப்படையிலே நமக்கு வந்து இனிமேல் கட்டுப்பாடோடு இருப்போம் என்ற ஒரு இது இருக்கும். இப்போவே ஊரடங்கு 4வது முறையான நீட்டிப்பில் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்வதனுடைய, பாரத பிரதமர் சொன்னதுடைய பல்வேறு சொன்னதனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை, அறிவிப்பில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர இன்னொன்று முக்கியமான நான் என்ன நினைக்கிறேன், அவரோட உரையில் வந்து இந்தியா பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும்
இக்கட்டான சூழலே முன்னணி நாடாகவும் திகழும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மிக 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 குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன அப்படின்னா, உலக நாடுகள் வந்து இந்த சிகிச்சையின் தொற்று நோயோடு எதிர்த்து போராடி போராடி மிகவும் சிரமத்துக்கு ஆளாகும் போது, இந்திய மருத்துவ முறை அவர் சொல்கிறார், சொல்லும்போது இந்திய மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா, இந்திய மருத்துவ சாதனங்கள் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி போன்ற மருந்துகள், அப்புறம் இந்தியாவோட யோகா போன்ற முறைகள், இந்தியாவோட உணவு வகைகள், உணவு பழக்கம் இருக்குல்ல, அதுதான் இம்யூனிட்டி வளர்க்கும் இந்த இந்த இது இதில் வந்து இந்தியா லீடிங்காக இருக்கும்னு சொல்கிறார். ஒரு உலகின் கொள்கையை இந்தியா மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரதமர். ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இனி வரும் காலங்களில் உலகின் கொள்கையை இந்தியா மாற்றி அமைக்கக்கூடியது அந்த சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பல வகையில் ஒரு லைஃப் ஸ்டைலு, அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையையே, உலகத்தினுடைய வாழ்க்கை முறையையே இந்தியா மாற்றி அமைக்கும் என்று என்பதற்கான அறிகுறிகள் வந்து இல்லை. ஏனென்றால் இந்தியா தான் மற்ற நாடுகளை விட, பிற நாடுகள் இருக்கலாம் ஆனால் இது மற்ற நாடுகளை கூட ஆபத்துக்கு ஆளாகும் என்று கருதப்பட்ட இந்தியா தான் இது பெருமளவுக்கு சமாளித்து வந்திருக்கிறது. 7% அல்லது 7% குறைவாக கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு தான் மரண விகிதம் என்றால் அதில் ஒன்று கவனிக்கணும், 7% கூட பிற குரானிக் டிசீஸான இதய நோய் மற்ற பாதிப்புகளோடு இருக்கிறவங்க தான் பாதிச்சிருக்காங்க. மற்றவங்க பெரும்பாலான குணமடைஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 30-40% குணமடைஞ்சிருக்காங்கன்ற பெரிய விஷயம். நிச்சயம் இந்தியாவில் எந்த விதமான மருந்துகள் கண்டுபிடிக்காததுனால, அப்போ இந்த சிஸ்டத்தில் இந்த வாழ்க்கை முறை அதுக்கு வந்து உலகத்துக்கு இது நம்ம இந்திய முறை தான் சிறந்தது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிலையே இருக்குது. பொருளாதாரத்தில் இந்த இவ்வளவு நாள் இத்தனை நாட்களில் கூட பொருளாதார பாதிப்பு என்றால், பொருளாதாரம் இருக்குது, பொருளாதாரம் தேக்க நிலை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா குளோபலாகவே வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவு இருக்குது. அந்த சூழலில் இது வருது பெரிய பாதிப்பு தான். இந்தியாவுக்கு மட்டுமான பாதிப்பு இல்லை, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்குமான பாதிப்பு தான் பாதிப்பு. இருந்தாலும் இதை எதிர்கொண்டிருக்கிறோம், காரணம் நம்மளுடைய தொழில் சார்ந்த சர்ச்சாபு விஷயங்கள். பாரத பிரதமருடைய அறிவிப்புகளில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அறிவிப்பு பார்க்கும்போது ஒரு எழுச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் அவர் கூறியிருப்பது தெரிகிறது. அப்போ இந்தியா பொருளாதார அடிப்படையிலையும் தற்சார்பு அடிப்படையிலும் பிற நாடுகளுக்கு வழிகாட்டும், மருந்து போன்ற யோகா போன்ற விஷயங்களையும் இந்தியா பிற நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு வழிகாட்டும், வாழ்க்கை முறையும் முறையிலையும் இந்தியா பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழும் என்பது நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக இப்போ இது இதோட தொடர்பாக நம்ம அடுத்த இப்போ ஒவ்வொரு உலகத்தில் நிகழக்கூடிய ஒரு பேரழிவுக்கு உதாரணமாக சொல்லப்படும்னா, உலக வேர்ல்டு வார் சுச்சுவேஷனுக்கு பிறகு உலகத்துடைய வரலாறு, உலகத்துடைய போக்கே வந்து மாறி இருக்குது. இதுதான் வரலாறு நமக்கு சொல்லுது. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கொரோனாவுக்கு பிறகு மலரக்கூடிய இந்தியா, நம்ம வல்லரசு நாடு ஆக வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில், தற்சார்பு நம்ம பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும், மற்ற உலக நாடுகளுக்கு இந்தியா முன்மாதிரியாக இருக்கிறது என்றும் பிரதமர் சொல்வது, வல்லரசு நாடு என்கின்ற இடத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பிரதமருடைய உரையில் 5 தூண்கள் என்று சொல்லியிருக்கார். இதெல்லாம் தற்சார்புக்கு முக்கியமான தேவைன்னா, ஜனநாயகம், நவீன தொழில்நுட்பம், எரிசக்தி, அடுத்தது பொருளாதாரம், அப்புறம் உள்கட்டமைப்பு. இப்போ இந்த 5 அம்சங்களிலுமே இந்த காலகட்டத்தில் தான் ஒரு டெஸ்டிங், ஒரு லிட்மஸ் டெஸ்ட் என்ற ஆங்கிலத்தை சொல்கிறா, அந்த மாதிரி இந்த டெஸ்டிங் பீரியடில் நம்ம 5 விஷயங்களையும் முன்னுக்கு வந்திருக்கோம். ஜனநாயகம் நிச்சயமாக பாருங்களேன், மாநிலங்கள் ஊரடங்கு குறித்த பல்வேறு விஷயங்களில் முடிவெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு 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 டீசென்ட்ரலைஸ்டு பவர் மாதிரி அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்கிற ஒரு நிலவை உருவாகியிருக்கிறது. தொழில்நுட்ப நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் நாம் முன்னணியில் இருக்கோம். அதில் ஒரு உதாரணம், 2 லட்சம் பிபிஇ கிட்ஸும் நம்ம மாஸ்க்கும் இந்தியாவிலேருந்து தயார் செய்யப்பட்டு மற்ற நாடுகளுக்கு பண்ணுறோம், ப்ளஸ் பல நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து மருந்து தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு பல நாடுகளில் உயிர் காப்பதற்கு இந்தியாவின் தயாரிப்புகள் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பிரதமர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவுடைய மிக முக்கியமான பல மருந்துகள் வந்து சிபால் போன்ற நிறுவனங்களை உருவாக்கிய, உலக அளவில் பாராட்டத்தக்க மருந்துகளை உருவாக்கியவர்கள் இந்திய நிறுவனங்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்தியாவருடைய அந்த தற்சார்பு, சிகிச்சை முறை, உபகரணங்கள், டெஸ்டிங் சோதனை முறை ஆகியவற்றிலும் இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார ரீதியில் நம்ம இருக்குது. உள்கட்டமைப்பு என்பது இயல்பாகவே இந்தியாவுடைய இது இருக்குது. இந்தியாவில் உள்கட்டமைப்பு மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருகிறது என்பது உலகம் அறிந்தது.
அறிந்த விஷயம். ஆக 5 தூண்கள் என்று பொருளாதார தற்சார்புக்கு அவர் வலியுறுத்திருக்கிறார். பிரதமரோட உரையில் வலியுறுத்துக்கிற அந்த 5 அம்சங்களிலுமே நாம் முன்னுக்கு வந்திருக்கோம். இன்னும் வீறு கொண்டு எழுவோம். எப்போவுமே ஒரு ஒரு சோதனை வந்த பிறகுதான் நம்ம உற்சாகத்தோடு இந்த சோதனை வென்று விட்டோம் என்றால் வீறு கொண்டு எழுவோம். நிச்சயமா. அது மாதிரி ஒரு ஒரு நோய் வந்தோடனே இம்யூனிட்டி எப்படி உடம்புக்கு வருதோ, இந்த தேசத்துக்கு ஒரு நோய் வந்தது, அந்த தேசத்து இந்த அந்த நோய் இருந்து இம்யூனிட்டியும் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையும் நாம் இந்தியாவோட கட்டமைப்பு வளர்த்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பிரதமர் உரையில். நிச்சயமா. இந்த இது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஒரு சிக்கலாக மட்டுமே பார்க்காமல் இதில் வளர்ச்சி வாய்ப்பு, குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி வாய்ப்பு இதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்குது, அதை இந்தியா சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிற முறையில் பிரதமர் தன்னுடைய உரையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக உலகம் அறிந்த விஷயம், ஒட்டுமொத்த உலகமே இந்த என்டையர் வேர்ல்டு இஸ் மேட் இன் சைனா என்பது ஒரு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல, அடுத்த ஒரு உலக உற்பத்தி மையமாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரிவது போல் தோன்றுகிறது. உங்களுடைய கருத்து? நிச்சயமாக. இப்போ இந்த நோயே வந்து கொரோனா தொற்றே வந்து சீனாவிலிருந்து உற்பத்தியானதுனால பல உலக நாடுகள் சீனாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று வெறும் அது நோயின் காரணமாக தொற்றினுடைய ஆபத்து கருதி அவர்கள் அந்த நாட்டிலிருந்து தங்களுடைய தொழில் நிறுவனங்களை விலக்கி கொண்டு வேறு நாடுகளை தேடும்போது இந்தியா அதற்கு தயாராக இருகரம் நீட்டி வரவேற்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவிலே இன்வெஸ்ட் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட பல ஏக்கர் புள்ளி விவரம் இருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட பல 4.7 லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் நிலப்பரப்பு தயாராக இருக்கிறது. 4.61 ஹெக்டேர் நிலப்பரப்பு தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்காக, உலக அளவிலான தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கான இடத்தை இப்பொழுதே தயாராக வைத்துக் கொண்டிருக்கு. அப்போது வெளிநாடுகளுக்கு வந்து என்ன சீனாவில் தொடங்குவதற்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இடம் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது கொரோனா தொற்றுனால் அவர்கள் விலக்கிக் கொள்கிறார். அத்தனை நிறுவனங்களையும் இந்தியா வரவேற்கும் என்கிற பட்சத்திலே இந்தியாவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக என்னென்ன நாடுகள்னால் ஜப்பான், தென்கொரியா போன்ற வளர்ந்த நாடுகள் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்தியாவை அணுகுகிறார்கள். அப்போது இந்த போஸ்ட் கொரோனா சிச்சுவேஷன் லாக்டவுனுக்கு பிறகு பார்த்தால் நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொடங்குவதன் மூலம் இந்தியாவோட பொருளாதாரம் உயரும், தொடங்குவதன் மூலம் இந்தியாவோட வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொடங்குவதன் மூலம் இந்தியா பிற நாடுகளுடைய தொழில் உறவை வலுப்படுத்தும், அதன் மூலமாக அரசியல் கட்டமைப்பு வலுப்படும், இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் மேலே வரும். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்வார்கள், கன்வெர்ட் ப்ராப்ளம்ஸ் இன்டு சேலஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்வார்கள். அந்த இப்போது ஒரு பிரச்சனை வந்து வருது, பிரச்சனையை சவாலாக இந்தியா எடுத்துக்கொண்டது, அந்த சவாலை இப்போது வாய்ப்பாக மாற்றுகிறது. அதன் பாரத பிரதமருடைய உரையிலே தெளிவாக தெரிகிறது. நிச்சயமாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான முறையில் இந்தியா பயன்படுத்தி கொள்கிறது என்பது தான் பிரதமருடைய உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸ்கைப்பில் ப்ரொஃபஸர் கனகராஜ் அவர்கள், கனகசபாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கனகசபாபதி. வணக்கம். 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 இப்போ நீங்கள் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்கின்ற முறையில் நம்மளுடைய ஜிடிபி வந்து 0.9% சரிவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது, சிஐ மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ பிரதமரும் வந்து 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு தொழில்துறைக்கு. இது எந்த அளவு இதை ஈடுகட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்துங்க கடந்த 25 வருஷமாக நாடு பூரா போய் குறிப்பாக தொழில் மையங்கள், பொருளாதார மையங்களில் ஆய்வுகளை நடத்திட்டு வர்றோம். எங்கள் ஆய்வுகளினுடைய முடிவே என்னன்னு சொன்னால், நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு அடித்தடமான அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. சொன்னால் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால சர்வதேச நிதி மையம் அது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அதை வெளியிட்டு இருக்குது. அந்த எக்கனாமிக் அவுட்லுக்ல என்ன சொல்லுதுங்கன்னா, இந்த 2020 வருஷத்திற்கு உலக பொருளாதார வளர்ச்சியில 2 நாடுகள் தான், பெரிய நாடுகள் வந்து பாசிட்டிவ் வளர்ச்சி இருக்கு, மீதியெல்லாம் வீழ்ச்சி. அந்த 2 நாடுகள்ல முதல் நிலைமையில் இருக்கிறது நம்முடைய இந்தியா.
1.9 விழுக்காடு இந்தியா வளர்ச்சியை நோக்கி இருக்கும், நமக்கு பின்னால சீனா வந்து 1.2 விழுக்காடு இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. அதனால நம்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது பாதிப்பு தான், உலகம் பூரா பாதிப்பு. ஆனால் நாம வந்து அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், நமக்கு அது வலிமை நிறைய இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்திய பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த 20 லட்சம் கோடி பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பேக்கேஜுங்க. இது கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு மேலாகவே எல்லோரும் எதிர்பார்த்து வந்தது. ஆகவே அதை பிரதமர் இப்போது கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இந்த சாலையோரத்தில் விற்பனை செய்பவர்கள், அவர்களையெல்லாம் சார்ந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய அறிவிப்பாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இப்போ இந்த 20 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பத்திரிகையாளர் சொன்னார், பல பொருளாதார வல்லுநர்கள் அவங்க சஜஸ்ட் பண்ண அமௌண்ட், அதாவது 5% கொடுக்க வேண்டும், 7% கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லதை கடந்து ஜிடிபியினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியிலிருந்து 10% அளவுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக பிரதமர் ஒதுக்கி இருக்கிறார். இது போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்னுடைய கணிப்பு வந்து கண்டிப்பாக போதுமானதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அஸ்துவாரங்கள் மிகவும் வலிமையானவை, நம்ம மக்கள் வந்து சமாளிக்கக்கூடிய திறமையை பெற்றவர்கள். இன்னொன்று கூட நான் சொல்ல முடியுங்க, நம்ம மக்களிடத்துல குறிப்பாக உள்ளூர்களில் அவர்களுக்கு சேமிப்புங்கிறது வலுவாக இருக்குது. அதனால 20-10 விழுக்காடு அப்படிங்கிறது நான் குறைவுன்னு நினைக்கல, இது போதுமான அளவு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அடித்தட்டு மக்களுக்கு இது பெருமளவு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எந்த வகையில் இது அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எப்படி இந்த பயன் போய் சேரும் என்று நினைக்கிறீங்க? அதாவதுங்க இப்போ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு நாளைக்கு வந்துடலாம் நமக்கு விஷயம் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக நம்ம மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 34,000 கோடி ரூபாய் பணம் வந்து மக்களுக்கு போயிருக்குது. உதாரணமாக விவசாயிகளுக்கு அந்த 2,000 ரூபாய், ஜனதன வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு 500 ரூபாய், அப்புறம் விதவைகள் இந்த மாதிரி மக்களுக்கு 1,000 ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கில், இந்த மாதிரி ஒரு 35,000 கோடி ரூபாய் போயிருக்கிறது என்பதே ஒரு பெரிய வரலாற்று சாதனை நம்முடைய இந்தியாவில். அதற்கு காரணம் பிரதமர் குறிப்பிட்டது மாதிரி அந்த ஜனதன் ஆதார் மொபைல் போன் இணைப்பு தான். அவர் இன்னொரு விஷயத்தையும் கூட குறிப்பிட்டாருங்க, சாலைகள் இல்லாத இடத்திலையும் கூட மக்கள் போக முடியாத இடத்திலையும் கூட பணம் போயிருக்குது அப்படின்னு. ஆக இதன் மூலமாக கண்டிப்பாக மக்களுக்கு உதவி போயிருக்குது. நீங்க ஒன்று பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகள் உதவி திட்டத்தின் கீழே 40 லட்சம் விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்கு பணம் போயிருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம். ஆகவே வரக்கூடிய திட்டத்திலையுமே என்னுடைய கணிப்பு, நாங்கள் கடந்த 20-25 நாளாக இது குறித்து பல அமைப்புகள் கூட பேசிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவில் இது இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. விவசாயிகளுக்கு எந்த வகையில் அரசாங்கம் உதவி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களில், அதாவது இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு பெருமளவு நாட்கள் நம்ம ஊரடங்கில் நம்மளுடைய நாட்களை கழித்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வரை 47 லட்சம் வங்கி கணக்குகள் மூலமாக மத்திய அரசு வழங்கியிருப்பதாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப குறிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த தொழில்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? அதாவதுங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விதமாக உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அவர்கள் கேட்பது என்னங்கன்னா, அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை மூலதனத்துக்கு உதவி கேட்கிறாங்க. அதில் தான் வந்து அரசாங்கம் முன்னால் ஒன்று அறிவிச்சிருக்குது, நடைமுறை மூலதனத்தின் பேரில் 10 விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பணப்புழக்கம், லிக்விடிட்டி அப்படிங்கிறது. அது குறித்து பிரதமர் கூட குறிப்பிட்டார் அவருடைய பேச்சில்.
இந்த லிக்விடிட்டிக்காக சில உதவிகளை அரசாங்கம் ரிசர்வ் வங்கி செய்தது. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டு இந்த ஹவுசிங் செக்டார், சிறு தொழில்கள் இவர்களுக்கான சலுகைகளை அறிவித்தது. ஆனால் இன்னமும் கூட அவர்களுக்கு பணப்புழக்கம் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அதற்கான திட்டம் அறிவிப்பு வரும் என்று நினைக்கிறேன். அதைத்தான் இன்று பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மூன்றாவது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. உதாரணமா இந்த டேர்ம் லோன்ஸ் சொல்லக்கூடிய கடன்கள், இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. ஆகவே இது குறித்து போதுமான அறிவிப்பு வரும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூட நிறைய ஆலோசனைகளை தொழில் மையங்களிடமிருந்து கேட்டு அனுப்பி இருக்கிறோம். ஆகவே நாம் நல்ல முறையில ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா, இப்ப இந்த கொரோனா காலத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் தொழில்துறை மிகப்பெரிய ஒரு புரட்சியை சந்திக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். குறிப்பா பிரதமருடைய உரையில சொன்னது போல மருத்துவத்துறையில் இந்தியாவுக்கு பல விதமான வாய்ப்புகள் காத்திருக்குது அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம பல நாடுகளுக்கு கொரோனா நோய் தடுப்பு மருந்துகளை நம்ம ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கிறோம், பிபிஇ கிட்ஸ் நம்மளே தயாரிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையை கூட பிரதமர் குறிப்பிட்டிருந்தாரு. மருத்துவத்துறையில இந்தியாவுக்கு எந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஏற்கனவே நம்ம மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலக அளவில் மிக முக்கியமான இடத்துல இருக்கும்போது இந்த வாய்ப்பு அதிகமாகும் போது பொருளாதார வளர்ச்சியில் இது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்? இல்ல, உறுதியாக மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப உதாரணமா இப்பவே கூட ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை உலக அளவில் அதிகமாக குறைவான விலையில் விற்கக்கூடியவர்கள், விற்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் நாம தான், நம்முடைய நிறுவனங்கள் தான். அதனாலதான் நம்முடைய நிறுவனங்களினுடைய இந்த மருந்துகள் எல்லாம் உலகம் பூரா ஏழை நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பரவலாக வாங்கப்படுகிறது. இப்போ நாம ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தா, உதாரணமா இந்த மருந்துகளுக்கு இன்கிரீடியன்ட் தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நம்ம நாட்டில் குறைவா இருந்தது, சைனா அதுல கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஏறத்தாழ 50-55 விழுக்காடு சைனா தான் வந்து இப்ப அரசாங்கம் வந்து அதுல முன்னணியில் இருக்குது. ஆனா ஏப்ரல் மாதமே, சென்ற மாதமே பிரதமர் அதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்தந்த துறைகளில, அந்த 50-51 துறைகளில அந்த இன்கிரீடியன்ஸ் தயாரிக்கிறதுக்கான முயற்சியை நம்முடைய நிறுவனங்களை மேற்கொள்ள சொல்லி இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் பெரிய முயற்சிகள் நடக்கிறது. மருத்துவத்துறையில கண்டிப்பாக நாம வருவோம். மருத்துவத்துறை மட்டுமல்லாம என்னுடைய கணிப்பு, நாங்கள் எல்லாம் இது பல வருடமா கள ஆய்வுகள்ல தெரிகிறது, நம்ம நாடு வந்து அசாத்தியமான வலிமை கொண்ட நாடு. நாம வந்து நம்முடைய சேமிக்கின்ற தன்மை, நம்முடைய மக்களினுடைய என்டர்பிரனோரியல் எபிலிட்டிஸ், அந்த தொழில் முனையக்கூடிய தன்மை, அப்புறம் இந்த சிரமங்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அதெல்லாம் நம்ம நாட்டுக்கே உரித்தானது. அதனால இந்த வலிமைகள் நமக்கு இருப்பதனால கண்டிப்பாக நாம 21ஆம் நூற்றாண்டு நம்முடைய இந்தியாவினுடைய நூற்றாண்டாக இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எனக்கு நான் சொல்ல போனால் என்னுடைய அடுத்த கேள்வியும் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கான நூற்றாண்டுன்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அது பொருளாதார வளர்ச்சியை தாண்டி வேற எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் நம்ம உலக அளவில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த புள்ளியை நீங்கள் ஆல்ரெடி டச் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர். அவர் சொன்ன 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது அப்படிங்கிறது பிரதமர் சொன்னார். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொன்னால் அவரோட பதிலையே அதை அவர் நிறைவாக சொல்லிட்டார். சார் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தார், என்னென்னா இந்த ஆதார் கார்டு, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, இதெல்லாமும் இந்த சமயத்தில் பெரிய அளவில் நம்ம நாட்டுக்கு உதவிச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் டச் பண்ணியிருந்தார். இது எந்த அளவுக்கு நமக்கு உதவி இருக்குது? இல்லை, இப்போ ஐயா பேசுகிறவங்க சொன்னாருங்களே, ஜனதன் மூலமாக நிதி வந்து எந்த கிராம பகுதியில் வாழ்கிற கடைக்கோடி மக்களுக்கும், அதாவது சாலை வசதியே இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. இந்த பல விஷயங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மூலமாக, ஆதார் மூலமாக, பல்வேறு முயற்சிகள்னால இந்தியாவுடைய தகவல் பரிமாற்றம், வங்கி கணக்குகள் முறையாக போய் சேருதல். இன்னொன்று எல்லாத்தையும் கவனிக்கணும், உஜ்வலா திட்டத்தின் கீழே இலவசமாக சிலிண்டர்கள் கொடுத்தது, உணவு பண்டங்கள் கொடுத்தது, இல்லை இதெல்லாமே வந்து முறையாக போய் சேர்ந்திருக்கு. பெரும்பாலும் யாருமே இதனால் அவதிப்பட்டதாக தகவலே கிடையாது. ஆக எல்லாருக்கும் என்னென்ன அடிப்படைகள் தேவை இருக்கோ அதெல்லாம் போய் சேர்கிற அளவுக்கு உறுதி செய்திருக்கிற இந்த அரசாங்கம். நிச்சயமாக பாருங்கள், இந்த 50 நாட்களில் எந்த வித வேலையும் இல்லாத பட்டினி சாவு ஏதாவது இந்தியாவில் நடந்திருக்கா? இல்லவே இல்லை. ஏதோ அங்கொன்று ஒன்று,
அது 130 கோடி பேரில் ஒத்தர் பாதிக்கப்பட்ட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான அனைத்து பகுதிகளிலும் மால் இல்லை, தியேட்டர் இல்லை, பொது போக்குவரத்து இல்லை என்பது உண்மை. அது உண்மையாக செய்ய வேண்டியதா? இல்லை இதில் பாரத பிரதமர்கள் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர்களோடு நேற்று கலந்துரையாடிய போது கூட அவர்களுடைய யோசனைகளை அழகாக வரவேற்றிருக்கார். ஒவ்வொருத்தருடைய அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அவர்கள் சொன்ன யோசனைகள் இப்போ மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்குது. மத்திய பல மாநிலங்களில் அழகாக தமிழக முதலமைச்சர் அவர் கூட ரயில் போக்குவரத்தும் விமான போக்குவரத்தை பற்றி இப்போ தொடங்க வேண்டாம், மே மாதம் இறுதியில் தொடங்கலாம் என்று சொல்லியிருக்காரு. நியாயம் சில கருத்துக்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு கட்டுப்பாடுகள், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஏரியா, அதாவது பாதிக்கப்படாத பச்சை பகுதிகளில் தளர்த்தலாம் என்று சில யோசனைகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி இப்போ முதலமைச்சர் பல இடங்களில் கட்டுப்பாடுகள் தேவை என்று சொல்கிறாங்க, குஜராத்தில் தேவை என்று சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசனை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யோசனைகளும் வேல்யூபுளாக தான் மத்திய அரசாங்கம் பிரதமர் செவி சாய்த்திருக்கிறார். அப்போது அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தளர்வு பகுதிகளில் தொழில்கள் மற்ற பொருளாதார இயக்கங்கள் தொடங்கினால் இப்போவே பார்த்திங்கன்னா நேற்றைய ஒரு தகவல், மாருதி மறுபடி உற்பத்தியில் 50 விழுக்காடு தொழிலாளர்களோடு 50 விழுக்காடு தொழில் தொடங்கிட்டாங்க. மீண்டும் தொழில்கள் உத்வேகத்துடன் எழுச்சி பெறும் என்கிற போது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக மேம்படும். 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு உலக அளவில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டபோது இந்தியா பாதிக்கப்படவில்லை, அதிக அளவுக்கு பாதிக்கப்படவில்லை. இதே போன்ற சூழல் இப்போது இருந்தாலும் கூட இந்தியா அதிலிருந்து மீண்டு எழும் என்பது பாரத பிரதமருடைய உரையிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த எழுச்சியோடு தான் நம்ம இருக்கலாம். நிச்சயமா இப்போ ஏற்றுமதியை நாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக நம்ம பார்த்தாலும் பிரதமருடைய உரையில் குறிப்பிட்டது போல உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், இறக்குமதியை குறைக்க வேண்டும், நமக்கு தேவையான பொருட்களை நாமளே உற்பத்தி செய்ய வேண்டும். மேக் இன் இண்டியா திட்டம் நமக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இந்த 2 லட்சம் கிட்ஸையும் மாஸ்க்குகளையும் நாமளே தினசரி தயாரிக்கிறோங்கிறது அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாலும் கூட இதை நம்ம எந்த அளவுக்கு விரிவுபடுத்த வேண்டும்? இப்போ அது இப்போ மருத்துவ உபகரணங்கள் இந்த நேரத்தில் தேவை என்பது ஆரம்ப கட்டத்தில், அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் ஆரம்ப கட்டத்தில் போதிய அளவு உபகரணங்கள் இல்லை என்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. பிறகு நம்ம உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டோம். மருந்துகள் இன்னும் சொல்லப்போனால் ஹைட்ரோசைக்ளோரோக்ளோயினை இந்தியா உற்பத்தி செய்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறது. அப்படி இருக்கும்போது தேவைகளை நமக்கு உண்டான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வதுடன் பிற நாடுகளுக்கும் கை கொடுத்து உதவுவது போல பிற நாடுகளுக்கும் வழங்கி முன்னணியில் இருக்கிறோம் என்பதை இந்த இக்கட்டான சூழலையே நாம் நிரூபித்து விட்டோம். பிறகு சுமூகமான காலத்தில் நிச்சயமாக அது சாத்தியமாவது மிக எளிதான விஷயம் தானே. நிச்சயமா இப்போ இந்த கொரோனா நோய் தொற்று பரவ தொடங்கிய காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 5 முறை வந்து பிரதமர் வந்து முதலமைச்சர்களோட பேசியிருக்கிறார். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அதிகார பகிர்ந்து அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இதை இந்த அணுகுமுறையை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? அதாவது மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவெடுக்காமல் மாநிலங்களுடைய பார்வையையும் கேட்டு அனுசரித்து போகின்ற முறை இது போன்ற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் போயிருக்கிறது? நிச்சயமாக இவர் இன்றைக்கு அவருடைய பேச்சில் கூட ஊரடங்கு குறித்து அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். அது மட்டும் இல்லை, இடையில் எதிர்கட்சி தலைவர்களோடு கூட அவர் விவாதித்திருக்கார். பரந்த மனப்பான்மையோடு எல்லாரோடையும் விவாதித்து எல்லாருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு செய்கிறேன் சொல்கிறது செய்து காட்டுவது அதுதான் முக்கியம். இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் சொன்ன யோசனைகள்லாம் கூட அவர் பரிசீலித்து வருகிறார். அப்படிங்கிறபோது ஜனநாயகம் பரவலான ஜனநாயகம் தெரிகிறது. மாநிலங்களை பொறுத்தவரை அவர் எல்லா நேற்றைக்கு பல்வேறு முதலமைச்சருடைய பல்வேறு யோசனைகள்லாம் அவர் குறித்து கொண்டிருக்கிறார். பல்வேறு யோசனைகளில் பல்வேறு முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் செவிமடுத்து அவர்களுக்கு சூழல் மாநிலங்களுக்கு ஏற்ப, மாநில தன்மைகளுக்கு ஏற்ப, மாநில தட்பவெப்பங்கள் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுத்துக் கொள்கிற அளவுக்கு ஊரடங்கு தொடர்பாகவும் பல்வேறு மற்ற விஷயங்களிலும் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அளவில் செயல்படுகிற போது அது தாராளமாக எல்லோராலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுது வழி ஏற்படும் என்றுதான் நடக்கிறது. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நோக்கி வந்துட்டோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால், மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, நம்ம இரட்டை குதிரை மேலே சவாரி செய்கின்ற ஒரு நிலைமை. ஒரு பக்கம் மக்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய இந்த நோய் தொற்று பரவலையும் தடுக்க வேண்டிய கட்டாயம், இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம். பிரதமருடைய இன்னைய உரையை வச்சு நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் பிரதமருடைய உரையில் முக்கியமான அறிவிப்பு அந்த 20 லட்சம் கோடி நிதி என்பதே
ஒரு தெம்பூட்டுவதாகத்தான் இருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, மாநிலங்கள் இப்போது மெல்ல மெல்ல நிச்சயமாக கொரோனா தொற்று இருக்கிறது அல்ல, பிரதமர் நேற்றைக்கு கூறியிருக்கிறார், கிராமங்களுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்பதில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அது மாநிலங்கள் அதை அவற்றைய அவருடைய யோசனையை செவிமடித்து அவருடைய யோசனைக்கு செவிமடுத்து அதன் போல உறுதியாக செயல்பட்டார்கள் என்றால் தொற்றிலிருந்து நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கான அனைத்து யுக்திகளும் நம்ம கற்றுக்கொண்டு விட்டோம். தொற்றிலிருந்து நம்மை முழுவதும் விடுவித்து கொண்டு அதனோட பாதிப்பு இல்லாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான உத்திகள் அனைத்தையும் இந்திய மக்கள் அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக. ஆகையினால அது அதுவே பெரிய வெற்றியாகத்தான் நாம கருதும். ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பு நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.